हाय फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் நிஜு கிச்சன் இன்னைக்கு நிஜு கிச்சன்ஸ்ல நாம என்ன பார்க்க போறோம் நாங்க ரேஷன் அரிசில அரிசி குருணை உடைச்சி எப்படி பண்ண அரிசி உப்புமா பண்றது எப்படின்னு நாம பார்க்க போறோம் பாருங்க ஃபர்ஸ்ட் நான் வந்து அரிசி கழுவி இப்ப காய வச்சிருக்கேன் வெயில் நல்லா இப்ப வெயில் அடிக்குது இல்லீங்களா நல்லா காய வச்சிங்க நல்லா ரெண்டு மூணு வாட்டி நல்லா அலசிடுங்க அலசி நல்லா தண்ணி வடிய விட்டு ஒரு துணியில போட்டு இந்த மாதிரி நல்லா வெயில்ல காய வச்சி எடுத்துருங்க எடுத்துட்டு நல்லா அதுல தூசி இருந்ததுனா தட்டிங்க பாருங்க நம்ம அரிசி கழுவி காய போட்டுறோம் இல்லங்க இப்போ நம்ம வந்து இது வந்து உடைக்க போறோம் அப்படினா மிக்ஸில குருணை மாதிரி உடைச்சிட்டு சலிச்சிட்டு தாங்க உப்புமா பண்ணனும் இப்போ இது நல்லா காஞ்சிடுச்சு நான் இப்போ வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு அரைக்க போறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம இப்போ இத மிக்ஸி ஜார்ல போடுறோம் பாருங்க எடுத்து ஒரு கொஞ்சம் ஒரு ஹாஃப் ஜார் போடுங்க பாருங்க இந்த அளவு போட்டோம்னா போதும் பாருங்க நம்ம இப்ப இத மிக்ஸில போட்டுட்டோம் இப்ப இத நல்ல ஒரு ரெண்டு சுத்து சுத்து பாருங்க இப்ப நம்ம மிக்ஸி போட்டுக்கலாம் அவ்வளவுதாங்க ஒரு ஆப்போசிட் சைடு இப்படி வெச்சிட்டு அப்படியே விட்டீங்கனா போதும் இப்ப நம்ம இப்ப ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்ம ரவா உடைச்சிட்டோம் இல்லைங்களா மிக்ஸில போட்டுங்க பாருங்க எல்லாம் உடைச்சி வச்சிட்டேன் இப்போ நம்ம வந்து இதை சலிக்கணும் எதில் சலிக்கணும்னா பாருங்க மாவு ஜல்லடை இருக்கு இல்லைங்களா அதில் வச்சு சலிக்கணும் ரவா ஜல்லடையில் சலிக்கக்கூடாது அப்படி நம்ம சலிச்சா தான் அதில் உள்ள இந்த மாவெல்லாம் கொட்டிடும் மாவெல்லாம் நல்லா கொட்டினா தான் உப்புமாவுக்கு வந்து வெறும் குருணை மட்டும் நம்ம போடுறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்க ஃபஸ்ட்டு நம்ம சலித்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சலிங்க நிறைய போட்டிங்கன்னா சலிக்கிறது உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும் பாருங்க இப்படி வச்சுட்டு இப்படி சலிச்சிங்கன்னா அதில் உள்ள அந்த மாவெல்லாம் கொட்டிடும் பாருங்க நல்லா தெரியுதுங்களா அவ்வளோதான் இந்த மாவோட நம்ம உப்புமா செஞ்சோனாக்கா குழகுழன்னு இருக்கும் அதனால தான் கொஞ்சம் நீங்கள் நல்லா ஒரு ரெண்டு மூணு கிலோ போட்டு அரைச்சி இந்த மாதிரி ஒரு வழியாக செஞ்சு வச்சுக்கலாம் அப்படி இல்லைனாலும் ரெடிமேடாகவே கடையில் இப்போ குருணையெல்லாம் கிடைக்கிது சரி அரிசி கொடுத்தாங்கன்னா வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறது இப்போ நம்ம இதை எல்லாத்தையுமே சலித்து எடுத்துக்கலாம் பாருங்க மாவு சலித்து எடுத்துட்டோம் பாருங்க மாவு தனியாக வந்துருச்சு நம்ம பொடி பண்ண அரிசி தனியாக வந்துருச்சு இப்படி பண்ண அரிசியில் உப்புமா பண்ணிக்கலாம் இந்த மாவில் நம்ம புட்டு மாவு மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் சமையலுக்கு அரிசி மாவு யூஸ் பண்ணிக்கலாம் நான் மோஸ்ட்லி இது வந்துட்டு கோலம் போட நல்லா வருங்க அரிசி மாவு கோலம் போடுறதுக்காகன்னு சொல்லிட்டு ரொம்ப நைஸாக இருந்தால் நல்லா வராது இல்லைங்களா இது நல்லா வரும் அதனால் நான் இதை தான் யூஸ் பண்ணிப்பேன் பூஜை ரூமுக்கெலாம் கோலம் போடுறதுக்கு நீங்கள் அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா இழை இழுத்து போடுறதுக்கு கோலத்துக்கு நல்லா வரும் அதனால் நான் அரிசி மாவு கோலம் போட இந்த பொடியை யூஸ் பண்ணிப்பேன் பாருங்க நம்ம இப்போ அரிசி உப்புமா பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம் நான் வந்துட்டு அரிசி வந்து உடைச்சி சளிச்சு வச்சுருக்கேன் இல்லைங்களா அது வந்து ஃபஸ்ட்டு வறுக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு சிலவங்க கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும் வறுக்காமல் செஞ்சோன்னா அதனால் நம்ம எப்போதும் கொஞ்சம் வறுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் நான் இப்போ எங்களுக்கு ஒரு டம்ளர் போட்டிருக்கேன் ரொம்பலாம் வறுக்க வேணாங்க சும்மா கொஞ்சம் சூடாகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை நம்ம வறுத்துக்கலாம் பாருங்கள் வறுத்துட்டோம் ரொம்பலாம் வறுக்கலைங்க சும்மா கை சூடாகிற அளவுக்கு வறுத்தோம்னா போதும் பாருங்கள் தொட்டு பார்த்தாலே தெரியும் கை நம்ம சூடு பொறுக்கிற அளவுக்கு வறுத்தோம்னா போதும் ரொம்ப வறுத்துட்டா வர வரன்னு இருப்போம் ரொம்பவும் வறுக்க வேணாம் ரொம்ப பச்சையாகவும் போட்டாலும் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும் அதனால தான் நம்ம ஒரு சூடு வர அளவுக்கு வறுத்துக்கிட்டோம்னா போதுங்க அவ்வளோதான் இப்போ நம்ம இதை ஒரு தட்டில் போட்டுட்டு தாளிச்சிடலாம் பாருங்கள் நம்ம இப்போ தாளிச்சிடலாம் நான் வறுத்து எடுத்துட்டேன் அதே கடாயில் தான் நான் இப்போ வந்து உப்புமா செய்ய போகிறேன் உங்களுக்கு எந்த எண்ணெய் நல்லெண்ணெயில் செஞ்சாலும் நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு உங்களுக்கு நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்க இல்லைன்னா கடலெண்ணெயில் யூஸ் பண்ணிக்கிங்க நான் இப்போ வந்து கடலெண்ணெயில் தான் பண்ண போகிறேன் நான் கடைசியாக கொஞ்சம் தேங்காய் ஊற்றிப்பேன் எண்ணெய் ஊற்றிடலாம் ரொம்ப நிறைய ரவா உப்புமாவுக்குலாம் தேவைப்படுற அளவுக்கு எண்ணெய் தேவைப்படாதுங்க இது ஒரு சின்ன குழிக்கரண்டி ஊற்றிக்கிட்டோம்னாக்கா போதும் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் நாம் வந்து அதில் என்னென்ன தாளிக்க போகிறோன்னா பாருங்கள் காஞ்ச மிளகாங்க
காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். காஞ்ச மிளகாய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு அவ்வளோதான். எண்ணெய் சூடானது நம்ம போட்டுடலாம். பாருங்க எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இப்போ கடுகு போட்டுடலாம். கடுகு பொரியட்டும். பொரியும் போதே காஞ்சி மிளகாய் போட்டுடலாம். உடனே கடலை பருப்பு போடாதீங்க, கடுகு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சது போடுங்க. இல்லைன்னா கடுகு இது வந்து கடலை பருப்பு கறியிடும், கடுகும் வெடிக்காது. அதனால தான் கடலை போட்டதுக்கப்புறம் உளுத்த பருப்பு போடுங்க. நம்ம இப்போ கடுகு உளுத்த பருப்பு எல்லாம் தாளிச்சிட்டோம். இப்போ நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடுறேன். இப்போ நம்ம வெங்காயம் போட்டுட்டோம். வெங்காயமும் கருவேப்பிலை போட்டிருக்கோம். இந்த அரிசிக்கு மேலே வந்து நம்ம வெங்காயம்லாம் போட்டு செய்கிறோங்க. இன்னொரு மெத்தட் இருக்குது வெங்காயம் போடாமல் பண்ணுறது, நான் அதை அடுத்த வீடியோவில் போடுறேன். இது வந்து நம்ம எப்போதும் உப்புமா தாளிப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் கடுகு உளுத்த பருப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு. உங்கள் ஆப்ஷன் தான், காஞ்ச மிளகா வேணால் காஞ்ச மிளகா போட்டுங்க, பச்சை மிளகாய் வேணால் பச்சை மிளகா போட்டுங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுடலாம். எப்போதுமே உப்புமா கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுங்க, அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரவாயாக இருந்தாலும் சரி, அரிசி உப்புமா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கட்டி பெருங்காயமாக இருந்தால் தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த வாட்டர் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து மூணு டம்ளர் தண்ணி வைக்க போகிறேன். வெங்காயம் வதங்கிச்சு, ரொம்ப சிவந்துங்க, கண்ணாடி மாதிரி ஆனாலே போதும். நம்ம இப்போ தண்ணி போட்டுடலாம். பாருங்க வதங்கிச்சு, நான் இப்போ வந்து மூணு டம்ளர் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். நான் இப்போ அதில் ஊற்றிடுறேன். மூணு டம்ளர் தண்ணி போட்டு தேவையான அளவு உப்புங்க, இவ்வளோதான். கொதிக்கிட்டோம். அப்புறம் இதுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் பூ தேவை. நான் வந்து இப்போ ஒரு அரை மூடி தேங்காய் வந்து திருக போகிறேன். தண்ணி கொதிக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம தேங்காய் திருகிடலாம். பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த அரிசியை போட்டுடலாம். பாருங்கள் அரிசியை போட்டுட்டோம். நல்லா கிண்டி விட்டுங்க. உப்பு பார்த்துங்க உங்களுக்கு தேவையான அளவு உப்பு. நான் உப்பு போட்டுட்டேன், அவ்வளோதாங்க. இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு நிமிஷம் கொதிச்சதும் சிம்மில் வச்சுருங்க, அப்போ தான் அது நல்லா பொல பொலன்னு வெந்து வருங்க. இப்போ தேங்காய் போடக்கூடாது. நம்ம இன்னும் ஒரு ஆஃப் பாயில் ஆகிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம். இது அரிசி இல்லைங்களா பாருங்கள், அவ்வளோதான். நல்லா கொதிச்சிருச்சு. போதும், இந்த அளவு கொதி வந்ததுன்னா நம்ம சிம்மில் வச்சிடலாம். நான் இப்போ அடுப்பை வந்து சிம் பண்ணிவிட்டு நான் மூடி போட்டு மூடிடுறேன். பாருங்கள் அந்த சிம் வச்சதுமே அது அப்படியே கொதிச்சிட்ருக்கோம். அது பாட்டு கொதிக்கட்டும். பாருங்க வெந்துடுச்சு உப்புமா. நம்ம சிம்மில் வச்சுருந்தோம் இல்லைங்களா. பாருங்கள் இந்த ஸ்டேஜில் கிண்டி விட்டு இப்போ தேங்காய் போட்டுக்கலாம். நம்ம தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் தேங்காய் துருக்கி வச்சுருக்கேன், அதை போடுறேன். உங்களுக்கு தேங்காய் எவ்வளவோ ஜாஸ்தி வேணால் ஜாஸ்தி போட்டுக்கலாம், கம்மி வேணால் கம்மி போட்டுக்கலாங்க. நான் எங்களுக்கு தேவையான அளவு போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்பூன் தேங்காய் விட்டு மூடி வச்சுருவாங்க. மூடி வச்சுட்டா ஸ்மெல் நல்லாயிருக்கும். பாருங்கண்ணா ஒரு ஸ்பூன் தேங்காய் போட்டுட்டேன். பாருங்கள் எப்படி கிண்டும் போதே தெரியும் உங்களுக்கு, நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வருங்க. நல்லா கிண்டும் போதே உங்களுக்கு நல்லா தெரியுங்க. பாருங்கள் நல்லா பொல பொலன்னு இருக்கும். பாருங்கள் ஒன்று பிசு பிசுப்பே இருக்காது. இது கொஞ்சம் சுட சுட சாப்பிட்றத விட ஆற வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க உப்புமா ரெடி. பாருங்கள் தொட்டு பார்த்தா நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வெந்திருக்கும். கையிலையும் ஒட்டில் பாருங்கள், பாருங்கள் பிசு பிசுப்பே இருக்காது, நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு 5-10 மினிட்ஸ் கழிச்சு தாங்க சாப்பிட போகிறோம். ஏன்னா அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ் வந்து நான் சாம்பார் பண்ணியிருந்தேன், அதுவே இருக்குது. நாங்கள் அதை தொட்டுக்க போகிறோம். உங்களுக்கு சட்னி வேணால் சட்னி பண்ணிக்கலாம். கடைசியாக அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.